புனித லூர்து அன்னை. லூர்து நகரில் வாழ்ந்த பிரான்சுவா சுப்ரியூஸ் மற்றும் லூயிஸ் காஸ்தேரா தம்பதியினருக்கு 1844 ஜனவரி 7 தேதி பிறந்தவர் பெர்னதத். 1858 பிப்ரவரி 11 தேதி தமது தோழி மற்றும் சகோதரியுடன் மசபியல் குகை அருகே விறகு பொறுக்குவதற்காக சென்றார். அப்போது அன்னை மரியா பெர்னதத்திற்கு முதல் முறையாக காட்சி கொடுத்தார். அன்னை மரியா பெர்னதத்திற்கு 18 முறை காட்சி கொடுத்தார். 16 முறை காட்சி கொடுத்தபோது நாமே அமல உற்பவம் என்று அன்னை மரியா தமது பெயரை கூறினார். 1907 இருந்து லூர்து அன்னை விழா உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. கப்ரியல் காரியம் என்பவர் தொடர்வண்டி விபத்தினால் இடுப்புக்கு கீழே செயலிழந்து படுத்த படுக்கையானார். லூர்து நகர் சென்று அன்னையின் அற்புத நீரூற்று நீரை உடலெல்லாம் தடவினார்கள். அவர் இறந்தவர் போலானார். கதிர்பாத்திரத்தை தூக்கி குரு ஆசீர் வழங்கிய போது மாதாவை நோக்கி கப்ரியல் நடக்க ஆரம்பித்தார். 1901 ஆகஸ்ட் 20 அன்று புகழ்பெற்ற 60 மருத்துவர்கள் இவரை பரிசோதித்து புதுமையை உறுதி செய்தார்கள். அன்னை மரியா பெர்னதத் அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை, நீ இந்த வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பா என்று நான் உனக்கு உறுதி தரவில்லை, ஆனால் கண்டிப்பாக மறுவாழ்வில் மகிழ்ந்திருப்பாய். புனித பெர்னதத் அம்மாவு சொன்னது. விண்ணகத்திற்கு உழைப்பதை தவிர மற்ற எல்லாம் குப்பையே. வாதத்திற்கான சோதனைக்கு நீங்கள் உட்படும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். என் வேலை என்பது எடுத்து கூறுவதை சமாதானப்படுத்துவதல்ல. சிலுவையை அன்பு செய்வதிலேயே ஒருவரால் இயேசுவின் இதயத்தை கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் துன்பம் இல்லாமல் தெய்வீக அன்பு இல்லை. சிம்மாசனத்தில் அரசியாக இருப்பதை விட என் படுக்கையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு அனுபவித்த வழியில் இருப்பதை சிறந்தது. புனிதரோடு இணைந்து செபிப்போ. அன்பு அன்னையே, என்னை இயேசுவிடம் ஒப்புக்கொடு. என்னுடைய இதயத்தை எடுத்து என்னுடைய இயேசுவின் இதயத்துடன் இணைத்திடு. ஆமேன். இந்த விழா நமக்கு எடுத்து சொல்வது, மன்னக வாழ்வை விட விண்ணக வாழ்வே முழுமையான மகிழ்ச்சியை தரும் என எண்ணுவோம்.